கண்ணி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி கேட்கணும். ராஜபாளையம் டாக் வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல கொடுக்குறோம். நாங்க இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். எந்த இடத்துல வந்து ஒரு டாகுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப அக்ரெசிவான பிரீட்ஸ். என்னன்னா இப்படி கிடைக்குது, எவ்வளவு அக்ரெசிவா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியும் ரொம்ப பாசமா அடாப்டிவாவும் இருக்கும். என்ன அமைதியாச்சு, அதான் அவர் ஸ்பெஷல். கருண் செவலையா இருக்கு, இதான் வந்து கோம்பையோட அடையாளம். மூஞ்சி வந்து பிளாக் மாஸ்க். கண்ணிச்சுப்பி பாத்தீங்க போல வச்சிருக்கீங்க. நம்ம இதுல வந்து என்னென்ன கலர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும்? இல்ல இது வந்து கரம்ப பருக்கி செவலை பிள்ளையில கருமுஞ்சி கண்ணி அந்த மாதிரி வரிசையா. கண்ணிச்சுப்பி பறையிலும் பப்பிஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. பத்து ஒரு 30 குட்டி இருக்கு. 3-4 லிட்டர் மட்டும் இப்ப இன்னைக்கு கூட லிட்டர் மட்டும் ஆகணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய அது 8 அடி காம்பவுண்ட் இருந்து 10 அடி காம்பவுண்ட் இருந்தது ஒட்டு ரோமமா நினை. லாங் லெக் இருக்கும், நல்ல நீட்டு போக்கு இருக்கும், முகக்கூறு இருக்கும், ரன்னிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். யானைப்பட நாய்ப்பட ராஜபாளையம் அலங்கு இந்த மாதிரி நாட்டு நாய்கள் என்னன்னு ராஜபாளையம் கண்ணிச்சிப்பிப்பாறை கோம்பை இது மூணுமே வந்து மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க. என்ன டீடைல் பிரதர் கேப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க நம்ம பேர். நம்ம கெனல் நேம் சொல்லுங்க. வந்து விஜயகுமரன், ப்ராப்பர் வந்து ராஜபாளையம். நம்ம வந்து மெயினா ராஜபாளையம் கண்ணிச்சிப்பிப்பாறை இந்த மாதிரி நேட்டிவ் பிரீட்ஸ் மட்டும் வந்து பண்ணிட்டு வரோங்க. ஓகே, இப்போ வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் நிறைய இருக்கு. ராஜபாளையம் கண்ணிச்சிப்பிப்பாறை இது மூணுமே வந்து எப்படி இங்க ஹோல்ட் ஆச்சு? சும்மா வந்து ராஜபாளையம்னாலே ஒரு டாக் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எங்கனாலும் இருக்கும். அந்த பேரை வந்து வெளியே விட்டுற கூடாது காரணத்துக்காக நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுலயும் ஆளுக்கு 2 நாய் பண்ணை வந்து நிறைய எக்கச்சக்கமான பண்ணைகள் மாதிரி வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப வந்து நம்ம ராஜபாளையம் கண்ணிச்சிப்பிப்பாறை கோம்பை மூணுமே பண்றோம். நம்ம இந்த வீடியோ பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரும் வந்து நாட்டு நாய்க்கு வந்து போய் சேரணும், எல்லாரும் வந்து ஃபாரின் பிரீட் விட்டு நாட்டு நாய்க்கு வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா சைட்லயும் இருப்பாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபாரின் பிரீட் தான் நிறைய லைக் பண்றாங்க. ஒரு சில பேர் நாட்டு நாய் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம நாட்டு நாய் வந்து நம்ம எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம், யார் யாரெல்லாம் வளர்க்கலாம்? நிறைய பேர் கேக்குற கேள்வி என்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா, எனக்கு ஸ்பேஸ் வந்து சுத்தி இடம் இல்ல, என்ன மாதிரி டாக் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு கியூட் டாக்ங்க, பாக்கவே ஒரு ராயாலிட்டியா இருக்கும். இதை வந்து தாராளமா நிறைய பேர் வந்து எனக்கு அபார்ட்மெண்ட்ல வளர்க்கலாமா, இண்டிவிஜுவல் ஹோம் எனக்கு பார்க்கிங் தான் இருக்குது, சுத்தி இடம் இல்ல, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜபாளையம் அண்ட் கோம்பை ப்ரிஃபர் பண்ணுவோம். காம்பாக்டா இருக்கும், ரொம்ப ஒரு அழகான டாக், ராயாலிட்டியா இருக்கும், லுக் வைஸ் ரொம்ப அடாப்டிவாவும் இருக்கும். நாங்க இருக்கோம் அப்படின்னா உங்ககிட்ட எல்லாம் ஈஸியா பழகிறோம். நாங்க இல்லாத நேரம் யாரும் கிட்ட விடாது. ஒன் மேன் டாக் நம்ம பார்க்கவே நல்லா கியூட்டா இருக்கும். அந்த கண்ணிச்சிப்பி பாறையில அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை இருக்கும். வீட சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கணும். அது கொஞ்சம் ஹைட்டான டாக், பேட்டைக்கு யூஸ் பண்ற டாக்னால கொஞ்சம் அதுக்கு ரன்னிங் இந்த மாதிரி இடங்கள் தேவை இருக்கும். வீட்டுல வளர்க்கலாம் தாராளமா, பட் ஆனா அதுக்குள்ள டைல்ஸ்ல யூஸ் பண்ணாம வளர்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இடம் இருக்கிறவங்க தாராளமா கண்ணிச்சிப்பி பாறைக்கு. என்ன பார்த்தோம்னா பப்பீஸ் தான் எல்லாம் கேட்பாங்க. கண்ணிச்சிப்பி பாறை ஆகட்டும், இந்த ராஜபாளையம் ஆகட்டும், கோம்பை ஆகட்டும், இதுல வந்து நம்ம பப்பீஸ் எல்லாம் பண்ண முடியுமா? எவ்வளவு தூரம் பப்பீஸ் எங்கனாலும் கொடுக்கலாங்க. அது பப்பீஸ் வந்து நம்ம கேட்கறவங்க குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்க எந்த தரத்துல கேட்காங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது வந்து நம்ம பப்பீஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. ராஜபாளையம்ங்கிறது என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் ராஜபாளையம் கேட்கறாங்க. நம்மள மாதிரி ஆள்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் ராஜபாளையம். நிறைய பேர் ப்ரௌன் கலர்ல வேணும், கருப்பு கலர்ல. ராஜபாளையம் வந்து ஒரே கலர் தான், பியூர் ஒயிட்டா இருக்கும், லேசா அந்த மான் புள்ளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதுல அங்க அடையாளங்கள் வந்து இதுதான், ஆல்பினோ டாக். இதுல வந்து வேற அந்த கலர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. நீங்க 100% இதை யாருக்கிட்டயும் வந்து ஏமாந்துறாதீங்க. இத வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான பிரீடர்ட்ட போய் போனீங்கன்னா ராஜபாளையம் வந்து நீங்க கரெக்டான பிரீட் வாங்கலாம். இப்ப நம்ம பப்பி வாங்குறவங்க வந்து வெளியூர்லாம் இருப்பாங்க. இப்ப நீங்க ஓரல் இந்தியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டீங்க, இப்ப நம்ம எப்படி அனுப்புவீங்க பேமெண்ட் எல்லாம் எப்படின்னு சொல்லி? பேமெண்ட்ங்கிறது வந்து ரெண்டாவது பட்சங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மனுஷங்க தான் வேணும். இப்ப அவங்க வந்து நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாய்ஸ் கொடுக்குறோம், வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு நம்ம அவங்கள வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நேர்ல போய் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஒரு பொருளை பார்த்து பேரண்ட்ஸை பார்த்து எடுக்கிறது, நம்மள வந்து பேசி அதை வந்து அடாப்டிவா நம்ம எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோங்க. இது போக நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட டாக் வாங்கினவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு டாக் வேணும்னு கேட்கறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி. ஏன்னா இங்க காமிக்கிறது ஒண்ணு கொடுக்கறது ஒன்னா இருக்க கூடாது, அந்த பிரச்சனை. வேற ஏமாற்றங்கள் மத்தவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியில வந்து யாரும் ஏமாற முடியாது, இல்ல காமிக்கிற பொருள் தான் இங்க வந்து வாங்க முடியும். சோ வந்து அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது இருந்தாதான் அவங்க வந்து ஏமாற்றங்கள் இருக்காது. இஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டு வேணும் இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க வந்து நம்ம இஎம்ஐல வந்து பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணி
நாங்க இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு இது, எந்த இடத்துலயும் வந்து ஒரு டாகுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் இது. இவங்க கிட்ட வந்து ராஜபாளையம் மெயின், கன்னி சிப்பிப்பாறை, கோம்பை இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து செப்பரேட்டா தனித்தனியா உங்களுக்கு காட்டுறோம். ராஜபாளையம் தனியா காட்டுறோம், அதோட பப்பீஸ் காட்டுறோம். கோம்பை தனியா காட்டுறோம், அதோட பப்பீஸ் காட்டுறோம். இது மாதிரி கன்னி சிப்பிப்பாறை அதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு, அது உங்களுக்கு காட்டுறோம். அதோட கலர்ஸ் உங்களுக்கு காட்டுறோம். அதுல வந்து பப்பீஸ் வந்து என்னென்ன பிரைஸ் வருது எல்லா டீட்டலும் உங்களுக்கு சொல்றோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் தட்டிடுங்க. சோ வாங்க இப்படி போலாம். ராஜபாளையம்ல பப்பீஸ் காட்ட போறோம். பப்பீஸ் இப்ப நம்ம எவ்வளவு நாள்ல வெளியே கொடுப்போம்? 35 டேஸ் அவ்வளவு. 35 டேஸ் இப்ப வந்து 35 டேஸ்னா நம்ம பப்பி டிபி எல்லாம் போட்டுதான் பண்ணுவீங்களா? ஆமா கண்டிப்பா பப்பி டிபி போட்டு டிவார்மிங் வந்து 20 டேஸ்ல 18 டேஸ்க்கு பிஃபோரே கொடுத்துறோம். ரெகுலரா வந்து டிவார்மிங் ப்ராப்பரா கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி வேக்சினேஷன் பண்ணி பப்பி வந்து நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ணுவோம்? அதாவது மேல் ஃபீமேல் பேரண்ட்ஸோட சைஸ் பொறுத்து, ஃபீமேல் 8ல இருந்து இருக்கு, மேல் 10ல இருந்து இருக்கு. 10ல இருந்து இருக்கு அதோட சைஸ் லைனேஜ் பேரண்ட்ஸ் பொறுத்து இருக்கு, ஹெட் போன் வெயிட் எல்லாம் பொறுத்து இருக்கு. ஓகே. இப்ப பப்பி வந்து ராஜபாளையம் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி அதை பாதுகாக்கலாம், எப்படி கொண்டு போகலாம்? எல்லாமே நம்ம அதை பிகினரா இருந்தா அதை எல்லாமே கைட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பப்பி ஒவ்வொரு லிட்டர் மண்ட்ல ஒவ்வொரு மாதிரி ஃபீடிங் இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம். இதுக்கெல்லாம் பால் கொடுக்கலாமா? இல்ல, செர்லாக்கு அந்த மாதிரி மதர் ஃபீடிங் தான் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா மதர்ல இருந்து மதர் சாப்பிடுறது சாப்பாடே சாப்பிட்டு பழகிரும். 30 டேஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபீடு மாத்திடுவோம். ராஜபாளையம் அப்படின்னா எல்லாம் தெரியும். ராஜபாளையம் பப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பப்பி. எனக்கு பப்பி வந்து ஒரிஜினலா நல்ல பப்பியா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம பாத்துருக்கலாம்? ஹெட் நல்லா பிராடா இருக்கும், நல்லா சப்பியா இருக்கணும், நோஸ் பிங்கா இருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், ஜாஸ் பாதம் எல்லாமே ஒரே கலரா இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் தனியா இருக்கும். மெயினா வந்து இதுல காது கேக்கு தான் செக் பண்ணணும். ஆல்பினோ பிரீட்னால ஒயிட், அதனால அந்த இது மட்டும் பார்க்கணும். இப்ப காது கேக்காது அந்த மாதிரினா எப்படி? அதெல்லாம் நம்ம லோ பட்ஜெட் 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி கேக்குறவங்க ஸ்டாக் இருக்கும்போது கொடுக்குறோம். ராஜபாளையம் டாக் வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்பீங்க? காது கேக்காத பப்பிலாம் கூட்டி அந்த மாதிரி வாங்குறாங்களா? டிபெண்ட் டம் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு வந்து பக்கத்துல ரோடு அந்த மாதிரி இல்லாதவங்க கேக்குறாங்க. ஏன்னா அது ரோட்ல காது கேட்காம இதாயிடக்கூடாது, ரோடு இருக்கக்கூடாது. நம்மளும் ஆள் பார்த்து தான் கொடுக்குறோம், கேட்டோன்னு யாருக்கும் கொடுத்துறது இல்லை. ஏன்னா வீரோல பொருள் தான். இப்போ வந்து நல்ல லைனேஜ், அதோட இதை பொறுத்து நீங்க பிரைஸ் வந்து டிஃபர் பண்ணலாம். ஃபாரின் பில்ல அதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ராஜபாளையமும் உங்களுக்கு பாருங்க நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலர், அழகா சூப்பரா இருக்கும். மெயின்லாம் வந்து வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். அது பாருங்களேன், ஜாஸ் அதோட நாக்கு அழகா வெளியே தொங்க போகும். ராஜபாளையம் பியூர் ஒயிட் தாங்களா இல்ல வேற எது கலர் இருந்தது? ஆண் புள்ளி இருக்கும்ங்க இது மேல, அது குளிப்பாட்டினா ரொம்ப கிளியரா தெரியும். மத்தபடி ஓல்ட் லைனேஜ் எல்லாம் மான் புள்ளி இருக்கும். இப்போ ராயாலிட்டி லுக் வேணுங்கிறதுக்காக ஆல்பினோ, பியூர் ஆல்பினோ டாக்லேக்கு மேட் பண்ணி பண்ணி ஷோ பர்பஸ் காண்டி இந்த மாதிரி டாக்ஸ் வந்து எடுத்து. அடுத்து பார்த்தோம்னா இவங்களோட கன்னி சிப்பிப்பாறை டாக்ஸ் எல்லாம் வந்து தனியா செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஆனா சொல்லுங்க, இதுவும் நம்ம இதுதானா? ஆமா, இப்போ கூட்டுறவு நாய் பண்ணையில ஒன் ஆஃப் த கெனல் இது. இதை ஃபுல்லா மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா ரமேஷ் ப்ரோ, நம்ம ரமேஷ் ப்ரோ. அவங்க என்ன மாதிரி ஆளுன்னா, படிச்சுட்டு இப்ப வேலைக்கு போக முடியாம நல்ல சம்பளம் இல்லாம இதுல வந்து ஒரு ஈல்டு எடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணிடுறதுனால நம்ம டாக்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கன்னி சிப்பி பாத்தீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, நம்ம இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும்? 18 கலர் கிட்ட இருக்கு. இது ஒரு கரம்ப டாக், ஃபீமேல் டாக். பாத்தீங்கன்னா பிளாக்கிஷ் நிறைய இருக்கும். அந்த புள்ள கலர்ல பிளாக்கிஷ் பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சில இருக்க கருப்பு அப்படியே முகலட்சணம் பாருங்க எப்படி இருக்கு, முகலட்சணம் வால் நெஞ்சு இறக்கம். அடுத்து பருக்கி, இது ஒரு நல்ல 28 ரேஞ்ச் இருக்கும். ஃபீமேல் நல்லா இருக்கு. டார்க் செவலை இல்லாம லைட் ஃபான் செவலையா இருக்கு. இது பாருங்களேன் மூஞ்சே வந்து எவ்வளவு ஷார்ப்பா எப்படி இருக்கு. இந்த கிளிலாம் வந்து மோப்ப சக்தி நிறைய இருக்கும். நல்லா இது, ஆக்சுவலா இது வந்து சைட் கவுண்ட். ஒரு பொருளை குறி வச்சு ஓடிச்சுன்னா அந்த பொருளை குறி வச்சே ஓடும். இவங்க எல்லாம் சைட் கவுண்ட். இது வந்து ரத்த செவலை கிடையாது, செவலை. இவங்க வந்து பிள்ளையில கருமூஞ்சி, பிள்ளையில கருமூஞ்சி. ஆமா, இவங்க பிள்ளையில கருமூஞ்சி. ரொம்ப அடாப்டிவா இருக்கும். சூப்பர்ண்ணா. இது மேல் தான், மேல் தான் அடிகாதான ராயி. அடுத்து ஃபீமேல் கன்னி, பால் கன்னி. அவங்க பால் மாமன்னன் படத்துல பாத்துருப்பீங்க.
டிரான்ஸ்போர்ட் பண்ணி இது பண்றதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்ல. சோ வந்து என்கொயரிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்லன்னா ஒருவேளை அவங்க இங்க வந்திருந்தாங்க, இல்ல இங்க உள்ள ஏதாவது எடுத்தா நம்ம கொடுத்துருக்கலாம். வந்து என்கொயரி வந்திருந்தது நிறைய, இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்திருந்தது நிறைய கேக்குறாங்க. இதோட உடல் வாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சி ஷார்ப்பா வால் நீளமா இப்படி இருக்கு. ஆமா, அது வேட்டை நாயினால இப்படிதான் இருக்கும். வால் வந்து சன்னமா, முகக்கூரான நாயா இருக்கும், நெஞ்சி இறக்கும், உடல் கட்டான நாயா இருக்கும், பார்க்க ஒரு தோரணையா இருக்கும். வாக்கிங் கொண்டு போறவங்களா இருந்தாலும் சரி, தோட்டத்தை விட்டு வளர்க்கறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல கார் பார்க்கிங்ல நின்று கேட்டை எட்டி பார்த்து வெளியில குலைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஏஜாண்டிக்கான லுக்கா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த கலர் எல்லாம் ரேர் கலர், கரம்ப பருக்கி இந்த மாதிரி கலர் ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்து கலர் டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர்னா இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து கன்னிச்சிப்பி பறவைகளையும் பப்பீஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. பாப்பி ஒரு 30 குட்டி இருக்குது, 3 நாய் லிட்டர் மண்ட், இப்ப இன்னைக்கு கூட லிட்டர் மண்ட் வந்து எல்லா நாளுமே நம்ம கிட்ட பப்பீஸ் எல்லாம் இருக்கும். இதுல வந்து பப்பீஸ் எல்லாம் நம்ம எப்படி பிரைஸ் கோட் பண்றோம்? ஹைட் எல்லா டாகுமே ஒரே ஹைட்ல இருக்காது பாருங்க, டிஃபரன்ஸ் ஹைட்ல இருக்கும். அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி மக்களோட தேவையை பொறுத்து நம்ம ரேட்டை வந்து டிசைட் பண்றோம். இப்ப நம்ம கிட்ட மினிமம்ல இருந்து 5000 ரூபாய்ல இருந்து ஃபீமேல், மேல் 7000 ரூபாய்ல இருந்து. இதுல வந்து கலர் பொறுத்து நீங்க டிஃபர் பண்ணுவீங்க, குவாலிட்டியை பொறுத்து, சைஸ் பொறுத்து. இல்ல ஃபென்சிங்க்கு வெளியே அந்தாட்ட ஏதாவது இருந்தாலும் சரி, வேற அதர் அனிமல்ஸ், நம்ம இப்ப ஒரு தோட்டம், நம்ம பண்ணையில இருக்க ஆடு மாடு கோழிகளை வேற அனிமல் மிருகம், அதாவது காட்டு பூனை விருது வேற பாம்பு, இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் தாக்க வரத வந்து இந்த நாயகை வச்சு நம்ம தடுத்துக்கலாம். தெரியும் கோம்பைக்கு அடையாளம் என்ன, அவர் வந்து ஒரு பெரிய இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரியும் ரொம்ப பாசமா அடாப்டிவாவும் இருக்கும். டேஞ்சருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். பழகறதையும் சரி, ஓனர் கிட்ட வேற யாரையும் நெருங்க விடாம இருக்கிறதையும் சரி, ரொம்ப அதுல வந்து 100% வந்து அது கரெக்டா இருக்கும். என்னன்னா இப்படி கிடைக்குது. ஆமாண்ணே, ஏன்னா அமைதியாயிருச்சு. அதான் அவர் ஸ்பெஷல் டேஞ்சருக்கு. அப்படியா? இல்ல குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கரெக்ட் பிரைஸ்ல இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல நம்ம வீட்டுக்கு வேணும் சொல்லி காம்பாக்டா, அதுக்கு வந்து நம்ம டேஞ்சரோட பப்பி வந்து நம்ம முட்டி சைஸ் கூட இல்ல, இவ்வளவு தெளிவால இருக்கு. ஆமா, சைஸ் பார்த்தோம்னா நல்லா காம்பாக்டா இருக்கு. இது அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு போய் வளர்த்து தாராளமா அந்த மாதிரி காம்பாக்டான இடத்துக்கு வந்து இந்த காம்பாக்டான பிரீடு தான் கரெக்டா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பிரீடு, மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் எதிர்பார்க்கறவங்க வந்து இந்த பிரீடை வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி தோட்டம் தரவுல நீங்க செக்யூரிட்டி பர்பஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம தோட்டம் தரவுங்கிறது வந்து வந்து டாக் நாய் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ள யாருமே வரமாட்டாங்க. ஆனா வந்து இது அப்படி இருக்காது, தெரியாது இருக்கிற இடம், இருக்கிற இடம் தெரியாது. உள்ள வந்துட்டாங்கன்னு மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரீடு கோம்பை. ஒரு கலரே பாத்தீங்கன்னா இந்த மண்ணோட கலர் தான் இருக்கும். அது எங்க படுத்திருந்தா கூட உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி பேரு கேள்வி நிறைய கேட்காங்க. கோழி, நான் கோழி ஆடு மாதிரி எல்லாம் வளர்த்துறேன், இதை வந்து இதை பிடிக்குமா, அது பிடிச்சிருமா அப்படின்னு. குட்டியில இருந்து எந்த பிரீடை நீங்க வளர்த்தாலுமே சரி, அது வந்து எல்லாரும் கூட அடாப்ட் ஆயிரும். எங்க வீட்டுல எல்லா பிரீடும் ஒரு கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் எல்லாமே இருக்குங்கன்னா, அது வந்து கோழி கூட தான் ஃபுல்லா வந்து டைம் பாஸ் ஆகுது. அதை வந்து நம்ம குட்டியில இருந்தே அடாப்ட் பண்ணி வளர்த்தோம். கோம்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ராட்வில்லர். எதை வந்து சொல்றேன்னா, அக்ரஷனா இருக்க நேரத்துல அக்ரஷனா இருக்கும், அடாப்டிவான நேரத்துல ரொம்ப அடாப்டிவா இருக்கும். இதுலயும் நம்மகிட்ட பப்பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பப்பீஸ் எப்பவுமே நம்மகிட்ட லிட்டர்மெண்ட் இருக்கும். 4-5 ஃபீமேல் இருக்கு, 3 மேல் இருக்குன்னா நம்ம நிறைய ஃபீமேல் கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்டெட் பப்பி என் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சர்க்கம் பரன்ஸ்ல ஃபீமேல் டாக்ஸ் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் ராஜபாளையம் பண்ணிக்கலாம், நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. கோம்பை வந்து ரொம்ப ரேர். கோம்பையிலேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பண்றது பெரிய விஷயம். இப்ப நம்ம கோம்பையில எத்தனை அடல்ட் இருக்கு? நம்ம 17 இருக்குதுங்க. 17 இருக்கு. ஓகே, இங்க இருக்கிறவங்க பேர்லாம் அப்படி, இவர் டேஞ்சரு, டேஞ்சரு இவருக்கு கிரேசி, அவர் டைகரு, ஓகேங்களா, இவர் வந்து கடம்பன், கடம்பன் இவ்வளவு வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்து அக்ரஷன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்றீங்க, ரொம்ப கோபப்படும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப வீட்டுல குழந்தைங்க கூட இருப்பாங்க சில பேர், அதெல்லாம் எப்படி நம்ம? நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. நிறைய பேர் என்ன ஃபர்ஸ்ட் கேக்குறவங்க வந்து குழந்தைங்க கிட்ட அடாப்ட் ஆகுமா, இவ்வளவு அக்ரஷனா இருக்குன்னு சொல்றீங்க. நிறைய இடத்துல நாங்களும் பாத்துருக்கோம் கோம்பைனா அக்ரஷன் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டில இருந்து வளர்க்கும் போது சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப அடாப்டிவ் ஆயிருது. சில்ட்ரன்ஸ் கிட்ட யாராவது நெருங்குறவங்கள மட்டும் தான் இந்த டாக் வந்து காப்பாத்துது. ஆமா, அதனால இந்த டாக் சில்ட்ரன்ஸ் ஒண்ணும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, ரொம்ப சேஃப்டியா இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு. ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை வந்து இந்த டாகை நம்பி, சிசிடி கேமரா வேற நம்ப வேண்டாம், இந்த டாகை நம்பி கண்டிப்பா விட்டுட்டு போலாம். அது வந்து பாத்துட்டு தான் இருக்கும், இது செயல்லே காமிக்கும். கோம்பையோட பப்பீஸ் தான் நம்ம பாக்குறோம். பப்பீஸ் எல்லாம் பாருங்க, இது எவ்வளவு டேஸ் ஆகுது? இது 14 டேஸ் ஆகுது. எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க?
அப்படியே வராது, வளர வளர மாறும், ரத்த செவலையா மாறும். இதான் கோம்பையோட அடையாளம். மூஞ்சி வந்து பிளாக் மாஸ்க் இருக்கும். நார்மலா ஒரு கோம்பை வந்து வளர்றப்போ ஒரு ஆண் பெண் வந்து எவ்வளவு ஹைட் வரும்? 22 இன்ச்ல இருந்து 23 இன்ச் வரை வரும். ராஜபாளையம் கன்னிச்சிப்பிப்பாறை அதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாத்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நேம் மாறும். கோம்பை. சோ இவங்க வந்து எல்லாமே இது பண்றாங்க, எல்லாமே நம்மளோட நேட்டிவ் பிரீட் தான். இதை வந்து நீங்க எல்லாம் பை பண்ணணும் வச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல் நேரில் லொகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தென் வீடியோல பாத்தீங்கன்னா நம்பர் ஃபுல்லா போயிருக்கும். ஆனா உங்களுக்கு கால் போன எந்த டைமிங்ல கால் பண்ணலாம்? எப்பனாலும் கால் பண்ணா அபவுட் 10 இல்லாம 10 மணிக்குள்ள கால் பண்ணலாம். சூப்பர் ரைட். இப்ப வந்து நேர்ல வரணும்னா லொகேஷன் எப்படி வரணும்னு சொல்லி ப்ராப்பர் ராஜபாளையம் நம்ம மிட் ஆஃப் தமிழ்நாட்டுல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் போறவங்க, சிவகாசி போறவங்க, கன்னியாகுமரி, மதுரை கோயில் இந்த மாதிரி வரவங்க டைரக்டா அங்க வந்து எப்பனாலும் பாத்துக்கலாம். இப்ப நேர்ல வரணும்னாலும் பார்த்து எடுக்கலாம், பாத்துக்கலாம். அதான் பெட்டர் உங்களுக்கு. நீங்க இன்சைட் வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், அதோட ஃபாதர் அண்ட் மதர் பாக்கலாம், அதோட லைனேஜ் எப்படி இருக்கு, அதோட பப்பி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்து வாங்குறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். நேர்ல வர முடியலங்க, எனக்கு பப்பி நீங்க அனுப்பிடுங்க பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க எப்படி அவங்களை ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆவரேஜ் குவாலிட்டி எப்படி இருக்கும், டாப் குவாலிட்டி என்ன இருக்கும், அந்த ரேட் எதனால டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாமே வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பிச்சுட்டு அவங்க புக் பண்ணாங்கன்னா வீடியோ கால்ல காமிச்சுட்டு இங்க இருந்து ஏத்தி அனுப்பிடுங்க. எப்படி சேஃப்டியா போயிருமா? கண்டிப்பா, ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம் இல்லைங்க, காமிக்கிறேன். சேஃப்டியா அங்க போய் சேர்ந்தாதான நம்மளுக்கு பணம் நம்மளே போய் கொண்டு போய் கொடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, இப்ப வந்து பாத்தோம்னா மூணு பிரீட் நம்ம சொல்லியிருக்கோம். மூணு பிரீட்லயுமே வந்து லேர்ன் பண்ணீங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஆனா ஆளு வளர்த்த ஆசையா இருக்கும், ஐடியா கேப்பாங்க எனக்கு எப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணி சொல்லிடுவீங்க? அது பிகினரா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா வந்து சொல்லிடுவாங்க நான் வந்து பிகினர்னு. இல்ல டாக பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தா முத என்ன கேட்பாங்கன்னா, ஐ நீட் கன்னி, ஐ நீட் சிப்பிப்பாறை, ஐ நீட் செங்கன்னி, ஐ நீட் அந்த கலரை மென்ஷன் பண்ணி வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம போட்டோம். பிகினரா இருந்தா அவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது எனக்கு பிகினர்னு ஆக்சுவலா கேட்டுறாங்க. அதுல வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்துதான் ரெண்டாவதுதான் நம்ம பிக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சோம். ஓகே, உங்க மூணுமே பார்த்தோம்னா எந்தெந்த கேட்டகரியில யார் யாரு எது வளர்த்தலாம் சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க, எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பாருங்க. பிரைஸும் பாருங்க, பிரைஸ் வந்து குவாலிட்டி வச்சுதான் டிஃபர் பண்ண முடியும். ஏன்னா அதோட லைனேஜ் எல்லாம் பார்த்தா சொல்ல முடியும். இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க பப்பி வீட்டுக்கு வந்த பிறகு அமௌண்ட் கொடுத்து வாங்கினா கூட போதும். அந்த பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா இஎம்ஐல போட்டு வாங்க முடியும், உங்களால தாராளமா வாங்கலாம். சோ அண்ணன் நீங்க கான்டாக்ட் பண்ணிச்சு, கான்டாக்ட் டீடைல் நேரில் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்க சொன்ன டைம்ல கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வேற வேலை பாக்குறேன். அண்டில் தென் பை, சைனிங் ஆஃப் நந்தா. பை சொல்லிருங்கண்ணா. பை பை.